Hi, hello, Nikman. Welcome to you. ADMM Gaming Tamil Channel guys. இன்னைக்கான இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா குடி ஸ்கிரீமே நம்மளோட கேமுக்குள்ள ஒரு எவோ கன்ன ரிட்டர்ன் பண்ண போறாங்க மக்களே. அது என்ன கன் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். சோ அதுக்கு அப்புறமா புது எவோ கன்னும் வந்து வர போகுது. அது என்ன அப்படினும் வந்து பார்க்கலாம். இது போக எக்கச்சக்கமான சர்வருக்கு வந்து பார்த்தனா ஃப்ரீ ஜெர்சி அண்ட் டவுசர் வந்து பார்த்தனா கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தனா ফুটবল ஜெர்சி. அது வந்து பார்த்தனா இப்போ ரெண்டு விதமா மாறி இருக்குது. அது என்ன ரெண்டு விதமா அப்படிங்கறத வந்து பார்த்தனா வீடியோக்குள்ள நல்லா வந்து புரிய வச்சிரலாம். இது போக வந்து பார்த்தனா ஒரு நியூ குளோவல் வந்து பார்த்தனா வர போகுது. அதுமே டாப் அப்பியோட வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கறாங்க. அது எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கற விஷயத்தை வந்து பார்க்க போறோம். இது போக ஏஞ்சலிக்கான நியூ இவென்ட் வந்து பார்த்தனா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கறாங்க. அதுமே வந்து பார்த்தனா நார்மல் ஏஞ்சலிக் கிடையாது. இது வந்து பார்த்தனா வேற மாதிரி. அது என்ன வேற மாதிரி அப்படிங்கறத பார்க்கலாம். இது போக நமக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்து கேட்டிருந்த ஒரு அப்டேட் ஆன ஹால் ஆஃப் எலைட்ஸ் அப்படிங்கற ஈவென்ட் பத்தின நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் என்ன அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டைரக்ட் அப்டேட்க்குள்ள போயிடலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்டா வர போற டாப் அப் இவெண்ட் என்ன அப்படின்ற கேள்வி தான் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அதற்கான பதில வந்து பார்த்தலாமா. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இது ஒரு லீக்கா மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அந்த லீக் வந்துட்டு பார்த்தோம்னா நான் கூட வந்து ஷேர் பண்ணிடுறேன். இந்த ஒரு குளோல வந்து பாருங்க, பாக்குறதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா லாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஒரு குளோல தான் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா மோஸ்ட்லி நம்ம சோருக்கும் பங்களாதேஷ் சோருக்கும் சிங்கப்பூர் சோருக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சிங்கப்பூர் விட்டுருங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தோம்னா பங்களாதேஷ் தான் முக்கியம். ஸோ பங்களாதேஷ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது போக வந்துட்டு பார்த்தோம்னா அதர் சோர்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ டாப் இவெண்ட்ல வந்துட்டு பார்த்தோம்னா லான்ச் பண்ணிக்கிறாங்க. அது போக நிறைய சோருக்கு வந்துட்டு பார்த்தோன்னா இதை வந்து எப்படி லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரேட் பாக்ஸில் டேரெக்டாக கேமுக்குள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு குளோவில் வந்துட்டு பார்த்தோன்னா ஒருத்தான குளோலாக தெரியுது. பார்க்குறதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. அதனால் மேபி டாப் இவெண்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 500 டைமண்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தோன்னா அதை கொண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தோன்னா இப்போதைக்கு ஒரு லீக் மட்டும்தான். பார்க்கலாம் வருதா வரலையா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா ஃபேமஸோட எவல்யூஷன் தான் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு ரிட்டர்ன் ஆக போகுது மக்களே. இதை பற்றி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட்டாக வர போகிற யோகன் ரிட்டன் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா இந்த நமக்கு ஃபுட்பாலோட இவெண்ட் வந்து வரப்போன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, பேர் கூட வந்து மறந்து போச்சு. ஸோ அந்த ஒரு இவெண்ட்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு இந்த ஒரு ஃபேமஸோட எவல்யூஷன் கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தோன்னா வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா கிடச்சிருக்குது. அது கீழே இருக்கிறது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு நார்மலான சிம்பிளான இவெண்ட் தான். அதை பற்றி நீங்கள் வந்து பேச தேவையில்ல. அந்த இவெண்ட் பற்றி ரிவ்யூ வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து போட்டோம். நேற்று வீடியோ செக் பண்ணி பாருங்க, நம்ம வந்து போட்டிருக்கோம். மேலே உள்ள ஃபேமஸ் எவல்யூஷன் அப்படின்ற அந்த டேப் தான் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு நெக்ஸ்ட்டாக வரப்போகிற முக்கியமான ஒரு ஈவெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேமஸோட யோகன் ஸ்கீம் வந்துச்சு அப்படின்னா எத்தனை பேர் பை பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லாமல் இது ரிட்டர்ன் பண்ணுறது ஒருத்து நினைக்கிறீங்களா? ஸோ மறக்காமல் கேமரில் சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ள ஒரு நியூ இவெண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா வந்துருக்குது. அது என்ன பை இவெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு பெரிய இவெண்ட்லாம் கிடையாது, ஒரு சிம்பிளான இன்குபேட்டர் தான். ஸோ இந்த இன்குபேட்டர் வந்துட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ள வந்திருக்கிறதுனால உங்களில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட யார்ட்டெல்லாம் இல்லை யார்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஒரு பண்ணில் வந்துட்டு பார்த்தோன்னா பார்க்குறக்கு லுக்வைஸ் வந்துட்டு பார்த்தோன்னா சூப்பராகவே இருக்குது. இப்போ வர இன்குபேட்டர் பண்ணலுக்கு இந்த பண்ணில் எவ்வளவோ பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்குறானுங்க. இப்போ வரதை பார்த்தா தான் வந்துட்டு பார்த்தோன்னா இது ஆம்பளையா பொம்பளையானே கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு இருக்குது. பட் இந்த பண்ணலாம் வந்துட்டு பார்த்தோன்னா ஓகே பரவாயில்ல நல்லாவே கொடுத்துருக்குறானுங்க. ஸோ ரெண்டே பண்ணில் தான் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தோன்னா ரூபி டோக்கனர் கொடுத்துருக்குறானுங்க. ஸோ அதை கிளைம் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா? ஸோ பார்த்துங்க, இது உங்களில் எத்தனை பேர் எடுத்தீங்க? ஸோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தா தெரியுதா இல்லையா அப்படின்றது சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நான் இதை சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா திரும்ப ஒரு இன்குபேட்டர் வந்துட்டு பார்த்தோன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. இப்போது இந்த பண்ணில் வந்ததுனால திரும்ப வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு பண்ணில் வர மாதிரி அப்படின்னு வந்து கிடச்சிருக்குது. அது கோல்டன் ஷேட் அப்படின்ற இந்த ஒரு பண்ணில் தான். இது நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறக்கே வந்துட்டு பார்த்தோன்னா லுக் வைஸ் வந்து தாறுமாறாக இருக்கும். இந்த பண்ணில் வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ நிறைய பேர் இதை வந்து ஸ்டார்டிங்கில் கிளிச்சு வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன். ஸோ அதாவது கிளிச்சு அப்படின்னா நம்ம வந்து கிளிச் ஃபைல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம வந்து பண்ணிலே போட்டிருக்க மாட்டோம். பட் பண்ணில் போடுற மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் இல்லையா. அந்த ஒரு கிளிச் ஃபைல் வந்து நானுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஏன்னா இந்த பண்ணில் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ உங்கள் யாருக்கு பிடிக்கும்னு தெரியல, பட் நிறைய பேருக்கு இது பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போவுமே வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேர்கிட்ட இந்த பண்ணில் வந்து கிடையாது. இந்த பண்ணில் திரும்ப வரப்போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்துச்சு அப்படின்னா உங்கள் யாராவது ட்ரை பண்ண தயாராக இருக்கிறீங்களா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஒருத்தான பண்ணில் வருதா அப்படின்றத பார்க்கலாம். பட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மொத்தமாக கொண்டுறாங்களா அப்படின்றது தெரில. ஸோ ஃபுல் செட்டை வந்து கொண்டதுக்கான வாய்ப்பு கிடையாது. மேபி அந்த கோல்டன் ஷேரை மட்டும் கொடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக தெரிகிறது. அண்ட் அதுக்கப்புறமா ரெண்டு புது ஈவெண்ட்ஸ் டைமண்ட் புடுங்குற ஈவெண்ட்ஸ் நம்ம கேமுக்குள்ளே வரதுக்காக வரிசை கட்டி நிற்குது, க்யூவில் நிற்குதுங்க. ஸோ கூடி ஸ்கிரீமே வந்துட்டு பார்த்தோன்னா கொண்டு வர போகிறாங்க. கமிங் சூன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா இப்போதைக்கு அப்டேட் கிடைச்சிருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு யோ கன் ஸ்கின்னான AN94 கன் ஸ்கின்னு. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது OB30 அப்டேட் வந்துச்சு இல்லையா, அதில் கூட வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலேருந்து வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பட் இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா இதற்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிசம்பர் மந்த்துக்குள்ளே
நீங்க நம்ம கேமுக்குள்ள இது எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் வந்து லான்ச் ஆக போகிறது இந்தோனேஷியா சர்வர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ அஃபீஷியலாக வந்துட்டு பார்த்தா நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம்னா கூட இப்போதைக்கு லீக்கர்ஸ் வந்துட்டு பார்த்தா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம சொருக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ள வரலாம் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வந்துச்சு அப்படின்னா இதுவுமே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது திரும்ப வந்துட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்லேருந்து எவோகன் ஸ்கின் எவோகன் ஸ்கின் அப்படின்ற மாதிரி பேஜை கிரியேட் பண்ணிடும். ஸோ பார்க்கலாம் AN94 வந்து எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம கேமுக்குள்ள வந்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா மற்ற கன்லாம் வேறு மாதிரிங்க, AN94 வந்துட்டு பார்த்தோன்னா அது வேறு மாதிரி. அதனால் அது எந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குதா இல்லை எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம கேமுக்குள்ள வந்ததுக்கப்புறமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த என்ன சொல்கிறது மறந்து போச்சு ஏஞ்சலிக் பேண்ட்ஸுங்க. ஸோ ஏஞ்சலிக் பேண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, ஏஞ்சலிக் ஷர்ட் வந்து பார்த்துருப்பீங்க, ஏஞ்சலிக் பண்ணில் வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றதான் உண்மை. சட்டையிலிருந்து பேண்ட்லேருந்து டவுசர் வரைக்கும் உள்ள சட்டி கூட வந்துட்டு பார்த்துட்டு விட மாட்டானுங்க போல, அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கிறானுங்க. அதாவது நம்ம கேமுக்குள்ளே ட்ரெண்ட் ப்ளஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த ட்ரெண்ட் ப்ளஸ் சிஸ்டம்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்சோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஏஞ்சலிக் அப்படின்ற ஒரு டேப் வந்துட்டு பார்த்தோன்னா இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பனல்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பனல்ஸாக வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதோட ஈவெண்ட் தான் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு இன்டர்ஃபேஸ். இது இன்னும் வந்துட்டு பார்த்தோன்னா ரெடி ஆகலை, கூடி சீக்கிரமே வந்துட்டு பார்த்தோன்னா ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் உங்களை வந்துட்டு பார்த்தோன்னா தாக்குறது கூடி வந்துட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. தாக்குறானுங்களா என்ன பண்ணுறானுங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரிவெண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சைலண்ட் கில்லராக இருக்குங்க. ஸோ வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, பட் டைமண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா அப்படியே புதையல் மாதிரி அள்ளி கொண்டுட்டு போயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரிவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ பார்த்து பத்திரமா இருந்தீங்க. ஸோ அங்கங்கே வந்துட்டு பார்த்தோன்னா ஏஞ்சலிக் ஏஞ்சலிக் ரெக்கரக்கையாக போட்டு நம்மளை வந்துட்டு பார்த்தோன்னா கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. கலர் கலராக வரப்போகுதுங்க, பச்சை கலர் சிங்கிச்சான், மஞ்சள் கலர் சிங்கிச்சான், ப்ளூ கலர் சிங்கிச்சான், என்னென்ன கலர் இருக்குதோ அந்த ஏழு வானச்சி வானல் கலர் ஏழாடா ஏழையும் போடுறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா பார்சல் போட்டு கொண்டு வந்துட்டுருக்கிறானுங்க. பார்த்துருந்தீங்கப்பா ஏஞ்சலிக் லவர்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க. இந்த ஈவெண்ட் வந்து கம்மிங் சூனில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மெயினான ஈவெண்ட் தான். ஸோ அது என்ன உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் ஹால் ஆஃப் எலைட்ஸ் அப்படின்ற ஈவெண்ட் வந்து வரப்போகுதுப்பா. அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு எல்லா பனல்ஸும் வந்து வரப்போகுது, அதாவது ஓல்டு எலைட் பாஸோட பண்டில்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வரப்போகுது அப்படிமாரி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அதை வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வந்து நோட் ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன ப்ரோ அடுத்த கட்ட அப்டேட் கிடைக்கலையா கிடைக்கல அப்படியே சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா லீக்கர்ஸ் வந்து நமக்காகவே அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னப்பா இது அப்டேட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம் இல்லையா, அதற்காக வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரீ எக்ஸஸ் வந்துட்டு பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஹால் ஆஃப் எலைட்ஸோட ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டோம்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்துட்டு பார்த்தோன்னா அதை வந்து லீக் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா போட்டாங்க போஸ்ட். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாளுக்குள்ள ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறமா அதில் எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து செலவாகும், இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தனியாக வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த ஈவெண்ட் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா அதில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தோன்னா இதோட அந்த ப்ரீ எக்ஸஸ் வந்துட்டு பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நமக்கு வந்து அதோட வீடியோ வந்துட்டு பார்த்தோன்னா கிடைச்சிரும் அப்படின்றத நான் சொல்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தோன்னா இதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய சொரில் வந்து இந்த ஜெர்சியை வந்துட்டு பார்த்தோன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறானுங்க. உங்களுக்குமே தெரியும் இல்லையா ஜெர்சி கோல்ட் ராயல் அப்படி சொல்லிட்டு லான்ச் பண்ணிட்டுருக்கானுங்க. அது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தோன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள். இதெல்லாம் அநியாயமாக தெரியலையா, இந்த மாதிரி ஒரு ஜெர்சி வந்துட்டு பார்த்தோன்னா கொடுத்து அதற்கான மிஷன் வந்து பாருங்களேன், 30 நிமிஷம் ப்ளே பண்ணுங்கள், 50 நிமிஷம் ப்ளே பண்ணுங்கள், 90 நிமிஷம் ப்ளே பண்ணுங்கள், அவ்வளோ முடிஞ்சு போச்சுப்பா அந்தாப்பா வச்சுக்கப்பா அப்படி மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஜெர்சி அப்புறமா ட்ரௌசரு இதெல்லாம் கொடுக்குறானுங்க. இந்த மாதிரி நம்ம சொருக்கும் ஏதோ இத்து போன ஜெர்சியாவது ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தோன்னா மனசில் அப்படியே வந்து பரண்டிட்டு இருக்கும். ஸோ அது வந்து நடக்குதா இல்லையா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க முடியும். இப்போதைக்கு நமக்கு வந்து ஜெர்சியை பார்த்தா எந்த ஒரு அப்டேட்டுமே லீக்காகவும் கிடைக்கல அஃபீஷியலாகவும் கிடைக்கல, இது வந்துட்டு பார்த்தோன்னா அதிர்ஷ்டருக்கான அப்டேட் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்களே தவிர இந்த ஜெர்சி கொடுக்க போகிறாங்க இது கொடுக்க போகிறாங்க அப்படின்றது யாருமே சொல்லல. எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க ப்ரோ அதிர்ஷ்டருக்குலாம் வந்து கலர் கலராக கொடுத்துருக்கானுங்க ப்ரோ ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரி எதுவுமே வந்து சொல்லலை, பட் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை தான் நீங்கள் சொன்ன மாதிரி. அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதற்கான அப்டேட்டும் வந்து கிடைக்கட்டும். ஸோ இன்னும் ஈவெண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணல இல்லையா, ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஆப்பு மேலே ஆப்பாக வைப்பானுங்க. ஏன்னா ஒரு வெப் ஈவெண்ட்லாம் வரப்போகுது அந்த ஃபுட்பாலோட ஈவெண்ட்டில், அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்கும், பட் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஓகேவா. ஸோ ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக அடுத்த கட்ட அப்டேட் வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம். இன்னிக்கான இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தோன்னா நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டேக்கி பாய்.